உறங்கு நிலை அறிவீர் என்ற தலைப்பில் செம்மை இல்லம் 6 மாத இணைய வழி வகுப்பில் நடந்த பாடம் இது. இது அனைவருக்கும் தேவையான பாடம் என்பதனால் பொது வெளியில் வெளியிடுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாத சீர்மை என்பது இன்றைய பாடத்தின் தலைப்பு. வாதம் சீர்நிலையில் சுழல்வதற்கு 3 அடிப்படைகள் உள்ளன. உறக்கம், உழைப்பு, இனிமை ஆகியன அம்மூன்று. உறக்கம், உழைப்பு, இனிமை ஆகிய அந்த மூன்றனுள் இனிமை எனும் கருத்து 4 கூறுகளை கொண்டிருக்கிறது. உணவும் புணர்ச்சியும் நினைவும் எண்ணமும் இனிமையுள் அடங்கும் என்பது அதற்குரிய மறைமொழி. உறக்கம் எனும் ஒரு வினை மனம் ஆகிய ஆகாயத்தின் அடங்கு நிலை ஆகும். ஆகாயம் சுருக்கமும் விரிவும் ஒருங்கே கொண்டது. அதாவது அது சுருங்குவதற்கும் விரிவதற்கும் வேறு வேறு காலம் இல்லை. இதனை அது ஒருங்கே வினைப்படுத்துகிறது. சுருக்கம் ஒரு கால அளவிலும் விரிவு வேறு கால அளவிலும் இருந்தால் அறிவினால் அதனை அறிந்து கொள்ள இயலும். இரண்டும் ஒரு சேர நிகழ்ந்தால் அதனை அறிவு எவ்வகையிலுமே உள்வாங்காது. இதனை கால வரம்பினை கடந்த வினை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனை மீநுண் காலம் என்று அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும். ஆகாயத்தின் அடங்கு நிலை எனப்படுவது அதன் சுருக்கம், விரிவு உள்ளிட்ட அனைத்து வினைப்பாடுகளையும் உள்ளடக்கும் நிலை. அதாவது இந்த அடங்கு நிலையின் உள்ளேதான் ஆகாயத்திற்குரிய எல்லா வினைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடங்கு நிலையில் சிதைவு ஏற்பட்டால் சுருக்கம், விரிவு உள்ளிட்ட வினைகளில் சிதைவு ஏற்படும். அவ்வாறெல்லாம் ஆகாயத்தில் நிகழ்வது இல்லை, ஆயினும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கருத்து கூறப்படுகிறது. அடங்கு நிலை எனப்படுவது யாவற்றையும் உள்ளடக்கிய உறங்கு நிலை. உறங்கு நிலை உறக்கம் அல்லது உறங்கு நிலை எனப்படுவது யாவற்றையும் உள்ளடக்கும் அடங்கு நிலை. இந்த இரண்டும் ஒரு கருத்தை குறிக்கும் இருவேறு சொற்கள். அடக்கத்தின் உள்ளே யாவும் வினைப்பாட்டில் இருக்கின்றன. இந்த அடக்கம் எனும் கருத்து வரம்பினையும் அவ்வரம்பிற்குரிய வெவ்வேறு அளவீடுகளையும் குறிக்கின்றது. ஒரு மனித உடல் அதன் வரம்பினால் அல்லது எல்லையினால் அடக்கப்படுகிறது. எது அடக்குகிறதோ அதுதான் எல்லை, அதுதான் வரம்பு. அவ்வரம்பிற்கென்று அளவீடுகள் வெவ்வேறு உள்ளன. காது மடல், அதன் விளிம்பு,
ஒரு வரம்பு. கை விரல்கள் நகங்கள் ஆகியன வரம்புகள். இந்த வரம்புகளுக்கென்று தனித்தனி அளவீடுகளும் உள்ளன. இவ்வாறு வெவ்வேறு அளவீடுகள் இருப்பினும் இவை யாவும் ஒரு ஒன்றிணைவாக வரம்பு கொண்டு இருத்தல் அடங்கு நிலை எனப்படும். இந்த அடங்கு நிலை உறக்கத்தில் இருக்க வேண்டும். இங்கு உறக்கம் எனப்படுவது இந்த வரம்பினை மீறாத வகையில் செயல்பாடுகள் அல்லது வினைப்பாடுகள் நிகழ்வதை குறிக்கிறது. மனித உடலுக்கென்று ஒரு வரம்பு இருக்கிறது, அதற்கென்று ஒரு அளவீட்டு வரையறை இருக்கிறது. அது அதன் வரம்பை மீறி வளர்ச்சி அடைகிறது என்றால் அது அவ்வுடல் என்னும் கட்டமைப்பின் சிதைவு. அது மீண்டும் தன்னுடைய இயல்பான வரம்பிற்கு வரம்பு நோக்கி சுருங்க வேண்டும். இவ்வாறு அது சுருக்கமும் விரிவும் கொண்டு வினையாற்றி கொண்டே இருக்கிறது. மனித உடல் இடையறாமல் சுருங்கி விரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சுருக்கம் மற்றும் விரிவு ஒருங்கே நிகழ்வதனால் அது காட்சிக்கு புலனாவதில்லை. ஆயினும் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விரிவு வரம்பினை கடப்பதாயின் அது உடலின் சிதைவாகிறது. சுருக்கம் வரம்பினை கடந்து மிகுந்தாலும் அதுவும் சிதைவாகிறது. இவ்வாறெல்லாம் நிகழாமல் சுருக்கமும் விரிவும் மனித உடலுக்கே உரிய இயல்பான அளவீட்டுகளுடன் வரம்பில் இருந்தால் அது அடக்கம். அதனை உறங்கு நிலை என்று கூறுகிறோம். ஏன் அவ்வாறு கூறுகிறோம்? உறங்கு நிலை என்பது ஏதும் செய்யாதிருத்தல் அல்ல, எந்த வினையும் ஆற்றாதிருத்தல் அல்ல. வினைப்பாடுகளின் விளைவுகள் யாவற்றையும் வரம்பினுள் அடக்குதலே உறக்கம் எனப்படும். வினைகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றின் விளைவுகள் பெருக்கம் அடைந்தாலும் அவை யாவற்றையும் வரம்பினை மீறாத வகையில் அடக்கும் வினைகளில் ஒன்று உறங்கு நிலை. ஆகாயம் இவ்வாறு உறங்கு நிலையிலும் இருக்கிறது என்பதுதான் இதற்கு பொருள். ஆகாயத்திலிருந்து காற்று முதலாய பூதங்கள் வெளிப்படுகின்றன. காற்று ஆகாயத்தின் வரம்பினை கடந்து வெளியே பாய்வதே இல்லை. அதன் ஆகாயத்தின் உறங்கு நிலை காற்று ஆகாய வரம்பினை எட்டுகையில் உள்வாங்கி தன்மையப்படுத்தி விடுகிறது. ஆகாயத்தின் வரம்பு அல்லது எல்லையில் இருள் பரவிக்கொண்டிருக்கிறது என்ற கொள்கையினை வடிவ நூலில் விளக்கியிருக்கின்றோம். இருள் எனப்படுவதே உறங்கு நிலைக்கு உரியதுதான். ஆகாயம் தனது எல்லைகளில் இருளால் சூழப்பட்டது. ஒவ்வொரு அணுவும் தனது வரம்பினை இருளால் சூழச் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு அணு தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தும் ஓசை மற்றும்
ஒளியின் மூலச்சிதறல்கள் ஆகியவற்றை அவ் அணுவை அணுவினை சூழ்ந்திருக்கும் இருள் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. அவ்வாறு அது உள்வாங்கவில்லை என்றால் அணுக்கள் ஒன்றோடொன்று மோதி மொத்த பேரண்டமுமே நொடிக்கும் குறைவான காலத்தில் காணாமல் போய்விடும். ஒரு அணுவை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது என்னும் கருத்தினை ஆற்றல் நூலில் விளக்கியிருக்கிறோம். அதற்கு சூழி என்று பெயர். ஆகாயத்தையும் இருள் சூழ்ந்திருக்கிறது. அது ஆகாயத்தின் உள்ளிருந்து விரிவடையும் எல்லா நுண்பொருட்களையும் உள்வாங்கி தன்மயமாக்கி விடுகிறது. இவ்வாறு ஆகாயத்தினை சூழ்ந்திருக்கும் சூழியாகிய இருள் உறங்கு நிலை என்று இருக்கிறது. உண்மையில் அம்மையப்பரின் பாதங்களிலிருந்து ஆகாயத்தை நோக்குகையில் ஆகாயம் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்கிறது. அதன் உறக்கத்தை மட்டுமே நோக்கினால் அதில் எதுவுமே நிகழவில்லை என்று தோன்றுகிறது. அதன் சூழியினுள் கலந்து பரவி ஊடறுத்து ஆகாயத்தின் அகத்தினுள் நுழைகையில்தான் அணுக்கள் சுழன்று கொண்டிருப்பதும் காற்று முதலான பூதங்கள் பிறந்து வளர்ந்து பெருக்கமடைந்து நிலம் என்றாவதும் என காட்சிகள் விரிகின்றன. மீண்டும் படைத்தவரின் பாதங்களில் போய் படுத்தால் ஆகாயம் ஒரு குழந்தையைப் போல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உறங்கு நிலைதான் அதற்குள் நிகழும் எல்லா வினைப்பாடுகளுக்கும் மூலமாக அமைகிறது. ஒவ்வொரு மனித உடலும் உறங்கு நிலையில் இருப்பது உண்மைக்கு மிக நெருக்கமானது. மனித உடல்கள் எப்பொழுதும் உறக்கத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு உடலையும் சூழி எனப்படும் இருள் சூழ்ந்திருக்கிறது. உடலிலிருந்து வெளிப்படும் பெருக்கங்கள் சிதறல்கள் ஆகியவற்றை அச்சூழியாகிய இருள் உள்வாங்கி தன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுவே அடக்கம் என்ற வரையறையினை உடலுக்கு உறுதி செய்கிறது. உறக்கம் அல்லது உறங்கு நிலை இல்லையேல் ஒரு உடலின் அகத்திலிருந்து வெளிப்படும் நுண்பொருட்களின் சிதறல்கள் உடலின் வரம்பினை அப்படியே சிதைத்து கட்டமைவை நிலைகுலைய செய்துவிடும். ஒரு அணு தனது சூழிருளால் எவ்வாறு காக்கப்படுகிறதோ அவ்வாறுதான் ஒரு உடலும் காக்கப்படுகிறது. ஆகாயமும் அவ்வாறுதான் பேரிருளால் அதன் உறங்கு நிலையால் அரவணைத்து காத்தல் அருளல் ஆகிய இறை தொழில்களுக்கு ஆட்படுத்தப்படுகின்றது. அவ்வகையில்தான் கூறுகிறேன், ஒவ்வொரு உடலும் எப்பொழுதும் உறங்கு நிலையிலும் இருக்கின்றது. உறக்கம் என்ன? மனிதர்கள் கொண்டிருக்கும் புரிந்து கொண்டிருக்கும் ஒரு செயல் அல்லது செயலற்ற நிலை. இந்த இயல்பான உறங்கு நிலையை நோக்கி
சிந்தனை வழியே பயணிப்பதற்கான ஒரு அருங்கொடை. மனிதர்கள் உறங்குகையில் ஏற்கனவே உடலுக்கென வழங்கப்பட்ட சூழியுடன் அவர்கள் கலக்கிறார்கள், முற்றுமுழுதாக பொருந்துகிறார்கள். தன் செயல்களை தனித்துக் கொண்டு எண்ணங்களிலும் நினைவுகளிலும் இருந்து விடைபெற்று தன்னை மறந்து உறக்கம் கொள்ளுதல் எனப்படுவது படைத்தவர் அருளிய வரம்புகளில் இருக்கும் சூழ் இருளோடு கலவி கொள்ளுதலாகும். இக்கலவி நிலையில்தான் ஒரு மனித உடலின் வரையறை பாதுகாக்கப்படுகிறது. உடலின் வரம்பு ஆகாயம் என கொண்டால் அதன் அடுத்த நிலை பூதமாகிய காற்று வரம்பு மீறா வகையில் சீர்திருத்தப்படுகிறது. இதுதான் வாதச் சீர்மை எனும் கொள்கையில் உறக்கம் எனும் கருத்து ஆற்றும் வினை. ஒருவர் ஆழ்ந்து உறங்குகிறார் என்றால் அவருடைய எண்ணங்களும் நினைவுகளும் செயல்பாட்டு முனைப்புகளை தனித்துக் கொள்கின்றன. செயல்கள் தணிகையில் நினைவுகளும் எண்ணங்களும் தளர்கையில் சிந்தனையின் அண்மிப்பு வாய்த்துவிடுகிறது. எண்ணங்கள் நினைவுகள் ஆகியவற்றிலிருந்து விடைபெற சிந்தனை ஆற தழுவிக்கொள்கிறது. எண்ணங்களிலும் நினைவுகளிலும் உள்ள இருமைகளாகிய நன்மை தீமை சரி தவறு ஆகியன சிந்தனையில் இல்லை, அது ஓர்மையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. செயல் முனைப்புகளாக எண்ணமும் நினைவும் குடிப்புடன் இருக்கையில் உறக்கத்திற்கு வழியில்லை. உறக்கம் இல்லையெனில் வாதச்சீர்மைக்கு எவ்வகையிலும் வாய்ப்பில்லை. வாதச்சீர்மையே இல்லையெனில் எண்ணமும் நினைவும் ஆழத்திற்கு செல்லவும் தெளிவு பெறவும் எது வாழ்க்கை எது பயணம் என்பதனை தேர்வு செய்யவும் துளி வாய்ப்பும் இல்லை. ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கை போக்கு அன்றாட நடைமுறைகள் விருப்பங்கள் ஆகியவற்றை அம்மனிதரின் நினைவுகளும் எண்ணங்களும் ஒழுங்குபடுத்துவதில்லை. மாறாக அவருடைய சிந்தனையே ஒழுங்கமைக்கிறது. சிந்தனை இவ்வாறு ஒரு ஒழுங்கினை நிலைநாட்ட வேண்டும் என்றால் உறக்கம் இன்றியமையாதது. உறக்கக்குறைவு அல்லது பற்றாக்குறை உறக்கமின்மை இருப்பின் சிந்தனையிலிருந்து ஒரு மனிதர் விலகிச் சென்று கொண்டே இருக்கிறார். அவர் எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் ஆட்படுகிறார்.
விளைவாக அவருடைய உடலின் வரம்பு சிதைவுறுகிறது. அவரை சூழ்ந்திருக்கும் பேரருளாகிய சூழிருள் எண்ணங்களையும் நினைவுகளையும் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் அது உள்வாங்கினாலும் மேலும் மேலும் நினைவுகளும் எண்ணங்களும் அவை தரும் உணர்ச்சிகளும் குழப்பங்களும் மிகுந்து கொண்டே இருக்கின்றன. விளைவாக அம்மனிதருடைய சிந்தனை என்னும் அரவணைப்பிலிருந்து அவர் விலகுகிறார். சிந்தனையிலிருந்து ஒருவர் எவ்வளவு விலகுகிறாரோ அவ்வளவு துயரங்களை எதிர்கொள்கிறார். அவ்வளவு தடுமாற்றங்களையும் போக்கிலிருந்து விலகும் நிலைகளையும் தவிர்க்க இயலாமல் எதிர்கொள்கிறார். வாத சீர்மை என்று கூறுகிறோம், உண்மையில் அது காற்றின் ஒரு நிலைதான் என்று உங்களுக்கு தெரியும். காற்று உயிரின் அடிப்படை, அதுவே சிந்தனைக்கும் வழி. ஆகாயம் மனம், அம்மனம் முழுவதும் சிந்தனை விரவி கிடக்கிறது. அவ்வாறு இருக்கும் சிந்தனையை ஒவ்வொரு உயிரினமும் உள்வாங்க வேண்டுமென்றால் அதற்கான வழியாக இருப்பது காற்று. காற்றின் வழியாகத்தான் உயிரினங்களுக்கு சிந்தனை வருகிறது. காற்று முற்றிலும் தடுக்கப்பட்ட நிலைகளில் ஒரு சில உயிரினம் கூட இருப்பதில்லை. காற்று மிக குறைந்த அளவு கசிந்தாலும் அக்கசிவிற்கேற்ப செல்கள் முளைக்கின்றன. காற்றின் கசிவு மிகுதியானால் அச்செல்களிலிருந்து ஈரதி உயிரினமே வளர்ந்து விடுகிறது. இது உடல் வளர்ப்பது மட்டுமல்ல, சிந்தனையின் வழியாக உயிரினங்களை வழிநடத்துவது என்றும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உறங்கு நிலையிலிருந்து விலகினால் அல்லது அதில் பற்றாக்குறை நேர்ந்தால் எண்ணங்களும் நினைவுகளும் அவை தரும் உணர்ச்சிகளுமே ஆட்டுவிக்கும். உங்களுக்கு எதிரே இறைவனே வந்து அமர்ந்தாலும் உங்களுடைய துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள் ஆகியவற்றை அவனிடமும் நீங்கள் ஒப்படைக்க மாட்டீர்கள். ஏனெனில் அடக்கம், உறங்கு நிலை ஆகியன ஒரு கட்டமைவின் அடிப்படையான காப்பரன்கள். அக்காப்பரன்களிலேயே சிதைவு ஏற்படுகிறது எனில் ஒரு கட்டமைவு அல்லது வடிவம் நிலைக்காது, அது சிதைவுற்றுக் கொண்டே இருக்கும். வாதம் சிந்தனையின் வழியாக இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாதத்தினை அது வழங்கும் சிந்தனையை
உள்வாங்குவதற்கு உறக்கம்தான் முதல் தேவை. ஆழ்ந்து உறங்குகையில் உங்கள் உடலின் சூழிருளோடு நீங்கள் கலக்கிறீர்கள். உங்கள் அகத்திலிருந்து வெளியேறும் உணர்ச்சிகள், எண்ணங்கள், நினைவுகள் ஆகிய யாவற்றையும் அச்சூழிருள் உள்வாங்கி தன்மையப்படுத்தி பொருந்தாதன யாவற்றையும் வெளியேற்றுகிறது. நீங்கள் செய்வதற்கு எதுவுமே இல்லை எனும்படியாக அது வினையாற்றுகிறது. உண்மையில் உறக்கம் என்பது ஒப்படைப்பின் எளிமையான வழி. எழுவோம் அல்லது எழமாட்டோம் என்று எந்த உறுதிப்பாடும் இல்லாமல் தான் உண்மையாக ஒவ்வொரு உயிரினமும் உறக்க நிலைக்கு செல்கின்றது. உறங்கிய பின்னர் எழுவதற்கான உறுதியை பற்றிய எண்ணம் கூட எதற்கும் இருப்பதில்லை, எவருக்கும் இருப்பதில்லை. ஆனாலும் இவ்வுறக்கம் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உடல் உறுப்புகளுக்கான ஓய்வாக உறக்கம் புரிந்து கொள்ளப்படுகிறது. இது மிகவும் அரைகுறையான ஒரு வகையில் சற்று பிழையான புரிதல். உறக்கம் என்பது அறிவு மற்றும் உணர்ச்சி ஆகியவற்றுக்கான ஓய்வு. அது உடல் வழியே நிகழ்த்தப்படுகிறது. உடலுக்காக மட்டும் நிகழ்த்தப்படுவது அன்று, உடலையே வினைப்படுத்தி வழிநடத்தி ஆற்றுப்படுத்தும் சிந்தனை தனது உட்கூறுகளாகிய அறிவு மற்றும் உணர்ச்சி ஆகியவற்றுடன் கலவி கொள்வதுதான் உறக்கம். விழித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டு வினையாற்றிக் கொண்டு துடிப்புடன் இருக்கும் பொழுதும் உறங்கு நிலை என்ற ஒன்று உண்டு. அகத்துள் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருந்தாலும் செயல்பட்டுக் கொண்டே இருந்தாலும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வுறக்கம் ஒப்படைப்பின் ஒரு வடிவம். நான் செய்வதற்கு எதுவும் இல்லை நான் எதுவுமே இல்லை என்ற உண்மையை எந்த அளவு ஒருவர் விளங்கிக் கொள்கிறாரோ அந்த அளவு விழித்திருக்கும் போதும் உறங்குகிறார். எந்த அளவு அவர் உறங்குகிறாரோ அந்த அளவு சிந்தனையுடன் கலவி கொள்கிறார். உடல் கொள்ளும் உறக்கம் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்டது. மனதின் ஆழத்தில் இருக்கும் உறக்கம் கால வரையறைகளை கடந்தது. இது எப்பொழுதுமே ஆழ்ந்த அமைதியில் இருப்பது. சிந்தைக்கும் ஒரு மனித வாழ்க்கைக்குமே உறவு மிக மிக குறுகியதாக சிதைந்து போனால் உடலில் நிகழும் சீர்கேடுகளை பட்டியலிட்டு நேரத்தை விரயம் செய்ய வேண்டியதில்லை. உடலுக்கு மருந்தாக எம்பெருமான் ஊட்டும் அமுதே வாதத்தின் வழியாகத்தான் இருக்கிறது. வாதம்தான் அமுது என்று கடந்த பாடங்களில் விளக்கினோம்.
அவ்வாதமே சீர்மை கெட்டு போய்விட்டால் உடலில் எவ்வுறுப்பும் சீர்கெடும். எந்நோயும் தாக்கும், எதுவும் பிணிக்கும். மனதின் ஆழத்தில் அமைதியில் இருத்தல் ஓர் உயிரினத்திற்கும் இறைவனால் வழங்கப்பட்ட அருள். எளிதில் வேட்டையாடப்படலாம் என்னும் நிலையில் உள்ள மான்குட்டிகள் கூட அவற்றின் மனநிலையின் ஆழத்தில் அமைதியுடன் தான் இருக்கின்றன. அதனால்தான் அவற்றால் அவ்வளவு சிக்கலான சூழலிலும் காடுகளில் புற்களை மேய்ந்து கொண்டு உலவிக்கொண்டு திரிய முடிகிறது. எவ்வளவு இடர்பாடுகளில் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதராலும் அவ்வாறு மனதின் ஆழத்தில் அமைதியுடன் இருக்க இயலும். அது அசைவற்றது, அது நிலையானது, அது இயக்கத்தின் மிகுதியில் இருக்கிறது. ஆகவே அது அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதியை நீங்களே உணரத் தொடங்கிவிட்டால் எந்த பேரிரைச்சலும் உங்களை எதுவும் செய்வதில்லை. மாறாக சின்னஞ்சிறிய அசைவுகள், உணர்ச்சி தூண்டல்கள், சலசலப்புகள் ஆகியவற்றுக்கெல்லாம் ஈடுகொடுக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களால் இப்பிறவியில் அல்ல எந்த பிறவியிலும் மனதின் ஆழத்தில் உள்ள அந்த அமைதியை விளங்கிக் கொள்ளக்கூட இயலாது. ஒரு மனிதருடைய வாழ்க்கையின் போக்கு அவர் பிறக்கும் பொழுதே இறைவனால் வகுக்கப்படுகிறது. இன்னும் ஆழமாக கூற வேண்டுமென்றால் அப்போக்கு அமைந்த பிறகுதான் மனிதரை இறைவன் பெற்றெடுக்கிறான். உணவை படைத்த பின்னர் தான் உயிரினத்தை படைக்கிறான். உனக்குரிய போக்கினை வகுத்த பின்னர் தான் உன்னை இங்கு அனுப்புகிறான். உன்னுடைய போக்கு எது என அறிந்து கொள்வதற்கு ஆழத்தில் இருக்கும் அமைதியை உணர்தல் தான் அடிப்படையானது. அதுவே வழி நடத்துவது. இந்த உண்மையிலிருந்து விலகி நினைவுகளுக்கும் எண்ணங்களுக்குமான உணர்ச்சி தூண்டல்களில் இருக்கையில் போக்கிலிருந்து வெளியேறி வெளியேறி விலகி தொலைவுக்கு சென்று ஒரு ஏதிலி குழந்தையை போல் அல்லது ஏதுமற்ற யாருமற்ற பிள்ளையை போல் திரியும் நிலை நேர்கிறது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, இக்காலத்தில் மிக பெரும்பான்மையான மனிதர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து விடப்பட்டவர்களே. யாவும் இருந்தாலும் ஏதும் அற்றவர்களே. இவ்வாறானவர்கள் என்றேதும் ஒரு நாள் தமக்குரிய போக்கினை, தமக்கு உள்ளிருக்கும் ஆழ்ந்த அமைதி வழங்கும் நெறியினை விளங்கிக் கொண்டு அப்போக்கினை நோக்கி நகரத் தொடங்கினால்
ஏதும் அற்ற நிலை இருந்தாலும் யாவும் உடைய உரிமைகள் நிறைந்த அம்மையப்பர் வகுத்த வாழ்க்கையின் போக்கு வழங்கப்படுகிறது. இது ஒரு அருஞ்செயல் அல்ல. மனிதர்கள் எந்நேரமும் நசுக்கலாம் எனும் நிலையிருந்தும் அவர்களின் பாதத்திற்கு கீழே சாறை சாறையாக செல்லும் எறும்புகளுக்கு நான் சொல்லும் கருத்து எளிமையாக விளங்கும். ஏனெனில் அவை அவ்வாறு வாழ்கின்றன. மிதிபடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதி என்று தெரிந்தும் பொறுமையாக ஊர்ந்து செல்லும் நத்தைகளுக்கு நான் சொல்லும் கருத்துகள் எளிதாக விளங்கும். அவை யாவற்றையும் அவற்றின் உள்ளிருக்கும் சிந்தனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவற்றின் போக்கு எதுவோ அதில் அவை நகர்கின்றன. எவ்விதமான உணர்ச்சி தூண்டலும் அவற்றை ஆட்படுத்துவதில்லை. ஆகவேதான் அவ்வுயிரினங்கள் மனிதர்களுக்கு முன்பு இப்புவியில் பிறந்து மனிதர்களுக்கு பின்பும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இனியும் வாழப்போகின்றன. மனித சமூகமும் தாமும் தூண்டப்படாமல் பிறரையும் தூண்டாமல் வாழ்ந்தவரை இறைவன் வகுத்த போக்கில் தான் வாழ்ந்தது. அகத்தில் உறையும் ஆழ்ந்த அமைதி பல்வேறு உணர்ச்சிகளால் மூடப்பட்ட பின்னர் போக்கிலிருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு மனித கூட்டம் தள்ளப்பட்டது. இன்சுவை கொண்ட அருஞ்சுனை நீர் ஆழத்திலிருந்து பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அது மேலும் மேலும் பொங்கி அதன் கரைகளை எட்டி அச்சுனையே மூழ்கும் அளவிற்கு வெள்ளமாகிறது. அச்சுனைக்கு உரிமையாளர் அதனை தன் உடைமை என கருதி அதன் மீது குப்பைகளை கொட்டிக்கொண்டே இருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு அல்லது ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு குப்பை தொட்டியாக காட்சியளிக்கிறது. அதனை கடந்து செல்வோர், அதன் அருகே இருப்போர் அது ஒரு குப்பை தொட்டிதான் என்று கருதுகிறார்கள். அது தனக்குள் இருந்து இன்னும் சுனை நீரை சுரந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் கசிவு அந்த குப்பை மேட்டிற்கு மேலே வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த குப்பைகள் தரும் அழுக்கினால் கழிவினால் அக்கசிவு ஒரு கழிவு நீர் போல் காட்சியளிக்கிறது. ஆனால் அதன் ஆழத்தில் இருப்பது அதே இன்சுவை கொண்ட சுனை மட்டுமே. உங்கள் ஒவ்வொருவருடைய அகத்தின் ஆழத்திலும் அந்த சுனை ஊற்றெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய உடலை அகத்தை உங்களுடைய உடைமை என கருதுகிறீர்கள், அல்லது உங்களையே உடைமை என பிறர் கருதும் நிலைக்கு அனுமதிக்கிறீர்கள். விளைவாக நீங்களோ பிறரோ உங்கள் அகத்தின் சுனை மீது குப்பைகளை கொட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒருவரை பார்த்து ஒருவர் நீ ஒரு குப்பை தொட்டி, நீ ஒரு குப்பை தொட்டி என்று தூற்றிக் கொள்கிறீர்கள். நான் கூறுகிறேன், இங்கு யாருமே குப்பை தொட்டிகளாக பிறக்கவில்லை. கழிவு நீர் என்று இங்கு எதுவுமே இல்லை. யாவுமே துணை நீர் ஊற்றுகளே. உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள்,
அறிவு வயப்பட்ட உணர்ச்சிகள் ஆகிய குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதிலிருந்து எது விளைந்தாலும் ஏற்பேன் என்று விரும்பினால் அது ஒப்படைப்பு. அந்த ஒப்படைப்பு உங்களுடைய ஆழத்தில் பொதிந்திருக்கும் அசையா தன்மையை நிலைநாட்டும். அவ்வாழத்தில் உறையும் எம்பெருமான் உங்களை மீண்டும் சுனை பொங்கும் ஊற்றாக உங்கள் சுற்றத்திற்கு மட்டுமல்ல இவ்வுலகிற்கே காட்சிப்படுத்துவான். இதற்கு அடிப்படையானது எது? உடல் வழிபட்ட உறக்கம் அல்ல, மனநிலையின் உறக்கம். மனநிலையின் உறக்கம் மனமாகிய ஆகாயத்தின் அடக்கு நிலை. அதுவே வரம்புகளை ஒழுங்கமைக்கும் நிலை. அதுவே சூழியுடன் கலவிகொள்ளும் வழி. இவ்வாறு நீங்கள் மனநிலையில் உறங்குவீர்கள் எனில் உங்கள் உடலை பற்றி நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எள்ளளவும் கவலை உறவும் தேவையில்லை. நீங்கள் இப்பொழுது இறைவனோடு கலவி கொண்டு காக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு எது போக்கென வகுக்கப்பட்டதோ அது உங்களை மீட்டுச் செல்லும். அது தன் மார்பில் உங்களை அணைத்துக் கொள்ளும். அது உங்களை காக்கும். இவ்வகையில் உறக்கம் எனும் கொள்கையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.